அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிராங்க் வீடியோ எடுக்கலாம் அப்படினு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம எப்பவும் போல மாமாவை பிராங்க் பண்ண போறோம். என்ன பிராங்க் அப்படினா, நான் காலேஜ்ல இருந்து ஒரு மீட்டிங்காக வெளியூர் கூப்பிட்டிருக்காங்க, ஹைதராபாத் கூப்பிட்டிருக்காங்க. நாங்க போறேன் ஃப்ரெண்ட்ஸோட, எனக்கு ஆல்ரெடி டிக்கெட் வந்து ரிசீவ் ஆயிருச்சு அப்படிங்கற மாதிரி சொல்ல போறேன். மாமா வந்து இப்ப தூங்கிட்டு இருக்காரு, மணி காலையில 8:30 ஆகுது, இன்னும் எந்திக்கல. நான் இப்ப போய் பேக்லாம் வந்து பேக் பண்ணி ரெடியா தான் வச்சிருக்கேன். அவரை எழுப்பணும், எழுப்பிட்டு அவரோட ரியாக்ஷன் என்னன்னு பாப்போம். விடுறாரா விடலையா அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போம் என்ன செய்கிறாருன்னு. இது வரைக்குமே வந்து எங்கேயாவது வெளியில் போகணும், கடைக்கு போகணும்னா கூட தனியாக போக மாட்டோம், ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம், சேர்ந்தே வருவோம். ஆனால் இப்போ ஊருக்கு போக போகிறேன், நான் தனியாக தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை ஓன ஓப்பன் பண்ணி பார்க்கணும். கதவை சாத்திட்டு மாமா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. மெதுவாக போகணும், நான் உள்ளே போய் சவுண்டாக பேச முடியாது, உங்களுக்கு இது கேட்குதானு தெரியல. இருந்தாலும் பார்க்கலாம். ஜரார் இல்லை, தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கேன், அதனால் ரொம்ப வசதியாக போச்சு, அவனும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இப்போ வந்து மாமா தூங்கிட்டுருக்காரு, பேக்லாம் வந்து ரெடியாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பேசுறது கேட்காதான்னு கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்காது, ஏன்னா நல்லா தூங்குறாரு மாமா. இப்போ எழுப்புவோம், எழுப்பிட்டு ரியாக்ஷன் என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த மேலே ஏதாவது துணி போட்டு வைக்கணும், துணியை போட்டு வச்சுட்டு பின்னாடி மாமாவை எழுப்புவோம், சரியா? நீ ரெடி ஆகியா? ஆ, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஆ, எல்லா சர்டிபிகேட்ஸும் எடுத்துட்டேன். நம்ம எத்தனை மணிக்கு காலைல அங்க இருக்கணும்? அப்படியா? ஓ சரி சரி, அப்படியா, சரி சரி. இல்லை, நான் ரெடி பண்ணிட்டேன், நான் இப்போ வந்துடுவேன், ஒரு 15-20 மினிட்ஸ் தான் இருக்கேன். மாமா மாமா மாமா, நான் உங்கள் பஸ்ஸில் வந்து ஒரு 500 எடுத்துருக்கேன். ஆஹா, சரி நான் கிளம்புறேன். சரி சரி. நான் வந்து மொத்தமே 3 செட் தான் எடுத்து வச்சிருக்கேன், போதும்ல 4 நாளைக்கு. மாத்தி மாத்தி கூட போட்டுக்கிடலாம்ல. சரி, நான் கிளம்பிடுறேன், டைம் ஆச்சு, நேரில் பேசிக்கலாம் எதுனாலும். நான் பேக் எடுத்துட்டு கிளம்புறேன். சரி மாமா, நான் கிளம்புறேன். மாமா அவசரமா போன் வந்துச்சு எனக்கு, ஹைதராபாத் போறேன் நானு ஒரு 4 டேஸ். பிரியாணி வாங்க போலங்க, ஒரு மீட்டிங், இன்டர்வியூ. பேக் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் வாங்க போறியா?
அய்யோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் 3 டேஸ் இருக்கு ஒரு டே கிடையாது என்னது 3 டேஸ் மீட்டிங் இருக்கு மாமா இன்டர்வியூ இருக்கு நம்ம ஒரு டே ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம் நாலு நாள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நானும் ஷாலினி என்ன சொல்லவே இல்ல எனக்கே தெரியாதுங்க நேத்து தெரியாம எப்படி நீங்க ராத்திரி நீங்க ரொம்ப சீக்கிரமே தூங்கிட்டீங்க எனக்கு லேட்டா தான் ஃபோன் வந்துச்சு அதோட டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சிருச்சான் நான் இந்த டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன் ரொம்ப ஓவரா இல்ல सरारा பசுமையா வீட்டுக்கு போய்க்காமே உங்களுக்கு தெரியும்ல அவன் போறதுன்னு அவங்க நீ முன்னாடி சொல்லவே இல்லையே எனக்கும் தெரியாது நான் எதார்த்தமா அனுப்புனேன் இப்ப அது வசதியா போயிடுச்சு அவன் அங்கேயே இருக்கட்டும் ரெண்டு மூணு நாளைக்கு பின்னாடி நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு அத அப்படியே அவன் தனியா வருவேன் அப்ப நீங்க போய் கொஞ்சம் நான் தனியா இருப்பேன் நீ என்ன தோசா நீங்க கூட வந்து வச்சுக்கோங்க நான் என் வேலை பார்க்கணும்ல நீ வேலை பாரு எப்படி தனியா போவ முக்கியமான இன்டர்வியூ இருக்கு நான் போய் தான் ஆகணும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மாமா ரைட் ஆ பண்ண கனவுஸ்து சரி நான் போய் வரேன் எங்க போற வா மாமா டேய் இந்தா இது என்ன ராமுடியா என்ன என்ன நீ பாலே முடி வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் தான் போவோம் என்ன தனியா எனக்கு அது புரியுது எனக்கு நல்லா புரியுது என்ன புரியுது ஆனா முக்கியமா என்னது எது எதுங்க என்னது நீங்க தான் என்ன யோசிக்கிறீங்க மூக்கு புடப்பா அந்த சிலத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் என்ன பாரு எங்க ஹைதராபாத் நீ எத தடவை சொல்றீங்க சன்னி ஏதாவது இந்த மாதிரி எமர்ஜென்சினா போய் தானே ஆகணும் தனியா சன்னி என்ன எமர்ஜென்சி என்ன அப்படி என்ன எமர்ஜென்சி அது எப்படி இஷ்யூ காலேஜ் முத நாள் மா நைட் ஃபோன் பண்ணி இது இருக்குன்னா காலேஜே வந்து நைட் இருக்காதே காலேஜ் ஃபோன் பண்ணி யாராவது வந்து சொன்னாங்களா நீ என்ன சொன்னா சாமி தானே ஃபோன் பண்ணுச்சுன்னு சொன்னேன் சாமி என்ன ஹெச்ஓடியா இல்ல ப்ரொஃபசரா சாமி காலேஜ் ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு அது லேட்டா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கு ஆனா நேத்தே டிஸ்கஸ் ஆயிடுச்சு அப்ப நீ அப்பே நேத்து சொல்லிருக்கணும்ல இது காலேஜ் அவங்களுக்கு பரே ஹைதராபாத் பண்ணி தனியா லாங்குவேஜ் தெரியாத ஊர்ல இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளிகிளிப்பு கேக்குது இல்ல என்ன
அவசரமா போன அவசரம் 12 மணி டைமிங் 10 மணிக்கு எல்லாம் இங்க இருக்கற இங்க ஜங்ஷன் கே ஆரம்பம் தான் ஆகும் சரி இப்ப என்ன சொல்லுங்க உட்கார் வந்தாரே நான் உட்கார் என்னன்னு சொல்லுங்க சொல்லுமா டிக்கெட் யார் இருக்கு டிக்கெட் வாங்குதா இருக்கு சரி டிக்கெட் எங்க சொல்ல போற சொல்லு நம்ம போ முடியாது நான் போறோம் தாங்க முடியல யோசிக்கிட்டே லைவ் வீடியோ கால்ல வேணாம் லைவ் வீடியோ கால்ல நீங்க அவங்களே இறங்கிட்டு நான் வந்துட்டே நீ எங்க போற எங்க போற என்ன பண்ணிட்டு எப்படி இருக்க சேஃபா இருக்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் க்ரோத் ஆயிலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற லெவலா இருக்கு ப்ராடக்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மார்ஸ் பை ஜிஎஸ்சி அப்படின்ற ப்ராடக்ட் தான் இதில் வந்துட்டு இத்தனை ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கும் அதுக்கப்புறமா ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும் இன்னொன்று ஹேர் க்ரோத்தை அதிகப்படுத்தும் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு டீட்டெயில்ஸ் முக்கியமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா இது வந்து 100% நேச்சுரல் ஆயில் நோ மினரல் ஆயில் அப்படின்னு போட்டிருக்காங்க 200 ml இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கண்டினியூஸாக வரும் 200 ml ஆயில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் 3 தடவை யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தியாகலாம் யூஸ் பண்ண வேண்டாம் 3 தடவை யூஸ் பண்ணால் போதும்னு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் உங்களுக்காண்டி காணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து கேப் ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இது வந்துட்டு இப்போ ஆயில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிள் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது ஆயில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் மாதிரி ரொம்ப பிசு பிசுன்னெலாம் இல்லை ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இல்லை ஆயில் வந்து ஸ்மெல்லும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாட்டிலில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல குலுக்கு குலுக்கு என்று குலுக்கி கொள்ளுவோம் அதாவது சேக் வெல் பிஃபோர் யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த பாட்டில் இப்படி ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆயில் எடுத்துட்டு அதாவது உங்களுக்கு முடி என்ன லென்த்தில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆயில் எடுத்துக்கோங்க ஸ்கல்ப்லேயும் அப்ளை பண்ணணும் அதே தட்டில் நீங்கள் முடி எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணணும் இப்போ வந்து இந்த ஆயில் எடுத்து அப்படி லைட்டாக அப்ளை பண்ணி ஜஸ்ட் அப்படியே ஜென்டில் ஒரு மசாஜ் கொடுத்துருங்க அப்போ தான் ஸ்கல்ப்பில் வந்து நல்லா இறங்கும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு மசாஜ் கொடுத்துருங்க இது வந்து எப்படி பசங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா இல்லை லேடிஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் நார்மலாக ஸ்கல்ப் மட்டும் போட்டால் பத்தாது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஹேர் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கும் இப்போ வந்து லேடிஸ்னால் வந்து முடி ரொம்ப லென்த்தாக இருக்கும் அவங்க வந்துட்டு மண்டையில் மட்டும் தேய்ச்சா போதாது அந்த முடி எவ்வளோ அளவுக்கு லென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து நைட்டில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காலையில் இருந்துச்சு கெமிக்கல் இல்லாத நல்ல ஷாம்பு அதாவது கெமிக்கல் ஆட் பண்ணாத ஷாம்பு இருந்தால் பெட்டரு அந்த மாதிரி ஷாம்புவை யூஸ் பண்ணி நீங்கள் காலையில் குளிச்சிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ண இந்த 15 நாளில் முடி கொட்டுறது கம்மியாக இருக்குது அது நல்லாவே ஃபீல் நல்லாவே தெரியுது ஹேர் க்ரோத் வந்து லைட்டாக தெரியுது ரொம்ப நல்லாவே தெரியுது முடி கொட்டுறது நின்றுருக்குது அந்தளவுக்கு ஃபீல் நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்காது மண்டையில் ராத்திரி அப்ளை பண்ணி விட்டு தூங்கும் போது வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது மாதிரி அனீசி ஃபீல் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது நார்மலாக தான் இருக்குது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு நைட் தேய்ச்சி தூங்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கூட இருக்குது காலையில் எழுந்திரிக்கும் போது
ஓகேவா பாத்தீங்களா ரொம்ப அந்த அளவுக்குலாம் பிசுபிசுன்னு இல்லை ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்று வின்டரில் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இப்போ கிளைமேட் அப்படி தான் இருக்குது, அதனால் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. அதுக்காண்டி பாட்டிலோட ஹீட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த ப்ராடக்ட்டை எப்படி வாங்குறது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வந்து நீங்கள் உடனே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபரில் 550 கிடைக்கும், 799 இது MRP. ஸோ உடனே வந்து நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணணும், ஆர்டர் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. போயிட்டு வரு தெரியாத என்ன கலாச்சிட்டாராமா அந்த காலத்திலே பண்ணிட்டான் நீ எங்க முன்னாடியே சொல்லிருக்கணும், சொல்லல நான் பண்ண எழுப்பியா சொல்லிருக்கணும், சொல்லல திடீர்னு ஊருக்கு பண்ண அர்த்தம் போனேன் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நான் அட்டன் பண்ணேன்.
நான் அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது சொல்லுங்க நான் கேட்பேன் சரியா ஓகேவா பகல்ல கூட ஒரு அட்ரஸ் கேட்டு நீங்க போயிருங்கன்னு வச்சுக்குவோம் ராத்திரியில போய் முடிச்சுட்டு ஹைதராபாத்துக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது விடிய விடிய இருக்கணும் கூட வச்சுக்கீங்க போய் நீங்க போயிட்டு திடீர்னு போய் ராத்திரியில உங்களுக்கு ஒன்றும் தெரியாது வைக்காது 9 மணிக்கு போறேன் நீ இறங்குறேன்னா நான் போன் அடிச்சுக்கிட்டு நீங்க இறங்கிட்டியா இல்லையா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டுட்டு இருக்கணும் வந்தேன்னா அவங்களுக்கு ஒன்றும் செய்ய இறக்கி எங்க போனோ உங்க எங்க ரூம் எடுத்துருக்கீங்க வச்சிருக்கீங்கன்னா அவங்க போய் இறக்கி விட்டுட்டு நான் வந்துடுறேன் நான் கூட இருக்கிறதா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது நான் கொண்டு வந்து விட்டுட்டு நான் வரேன் இல்லை அங்கே வந்ததுக்கு அப்புறமா நீ வந்து பக்கத்தில் ரூம் தங்கணுமா அப்படின்னு சொன்னாங்க இறங்கி விட்டுட்டு ரூம்ல விட்டுட்டு வந்தேன் சரியா அங்கே எப்படி இருக்கு என்னன்னு சேஃப்டியா இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன் சொன்ன கேளு பண்ற என்ன நீ வந்து நீ வந்து அண்ணா
பின்னாடி பாருங்க என்ன சட்டை பின்னாடி போய் பாருங்க சொல்லுங்க. ஒரு மனுஷன் வந்து தூங்குறதே பெரிய விஷயம், அழகில்லாதப்போ ராத்திரி ராத்திரி அழைந்து போட மாட்டான். அதனால இன்னைக்கு தான் நாசம் தூங்க காலையில் முடிச்சுக்கலாம்.